வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 2 இயற்கணிதம் பயிற்சி 2-4 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓர் அருங்கோணத்தின் முனை புள்ளிகளை இணைத்து எத்தனை முக்கோணங்கள் வரையலாம். பாருங்கள், ஒரு அருங்கோணம், அருங்கோணத்துக்கு இது எத்தனை புள்ளிகள் வேணும், 6 புள்ளிகள் வேணும் இல்லையா. 1 பாருங்கள், இந்த மாதிரி தானே இருக்கும் அருங்கோணம். இந்த 6 புள்ளிகளை நம்ம இணைச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஒரு அருங்கோணம் கிடைக்கும். இந்த 6 புள்ளிகளை பயன்படுத்தி நம்ம என்ன வரையணும், முக்கோணங்கள் வரையணும். முக்கோணம் வரைகிறதுக்கு நமக்கு எத்தனை புள்ளிகள், 3 புள்ளிகள். பாருங்கள், ஏதாவது 3 புள்ளிகள் இணைங்க, ஒரு முக்கோணம். அப்படி இல்லையா, இந்த மாதிரி முதல் புள்ளி, ரெண்டாவது புள்ளி, மூணாவது புள்ளி, இந்த மாதிரி இந்த 6 புள்ளிகளை பயன்படுத்தி எத்தனை முக்கோணங்கள் வரையலாம். பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி இருக்கா, முதல் புள்ளி, ரெண்டாவது புள்ளி, இப்படி இப்படியும் நம்ம வரையலாம். சரியா, நிறையாவது வரையலாம், அது எத்தனைன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எத்தனை புள்ளிகள், 6 புள்ளிகள், அருங்கோணத்தின் முனைப்புள்ளிகள் இணைத்து பெறப்படும் முக்கோணங்களின் எண்ணிக்கை, மொத்தம் எத்தனை, 6 புள்ளிகள். முக்கோணம் வரைக்கும் எத்தனை புள்ளிகள் வேணும், நமக்கு 3 புள்ளிகள் வேணும். அப்போ 6C3 காம்பினேஷன் சேர்வுகள். நமக்கு என்ன வேணும், அந்த பொருட்கள் முக்கோணம் மட்டும்தான் வேணும், அவருடைய வரிசையில் நமக்கு வேண்டாம். சரியா, அதில் இந்த இடத்துல என்ன செய்யணும், சேர்வுகள் சி தான் பயன்படுத்தணும். இப்போ பாருங்கள், ஃபார்முலா என்ன, நமக்கு என்சிஆருக்கு ஃபார்முலா என் ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல், ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரியா, இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவில் நம்ம பயன்படுத்த நான் ஈஸியாக சொல்கிறேன். பாருங்கள், 6C3, அப்போ 6 இங்கே 3 இருக்கு இல்லையா, அப்போ 6 ஆரம்பித்து 3 இலக்கம் இறங்கு வரிசையில், 6, 5, 4 மூன்று இலக்கம் எழுதிட்டோம். பை 3 இருக்கிறதுனால 3 ஆரம்பித்து எது வரைக்கும் எழுதணும், 1 வரைக்கும் எழுதணும், 3 பெருக்கள் 2 பெருக்கள் 1. நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தினாலும் சரிதான், கேன்சல் பண்ணுங்கள், 1 3 3, 2 3 6, 2 2 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 5 பெருக்கள் 4, 5 4 பெருக்கிட்ட எவ்வளவு, 20. அப்போது அருங்கோணத்தின் முனைப்புள்ளிகளை இணைத்து நம்ம எத்தனை முக்கோணங்கள் வரையலாம், 20 முக்கோணங்கள் வரையலாம். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.